ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆட்டோ ஃபோக்கஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுசுகி மேக்ஸ் 100 ரீபில்ட்டில் வந்து தேர்ட் பார்ட்டில் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் பண்ணியிருக்கேன், ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஸோ போன பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் வந்து பெயிண்டிங்காக பெயிண்ட்டை ஸ்ட்ரிப் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். இந்த ஃப்ரேமில் இந்த ரஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து தின்னரை ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலாக வந்து பெயிண்டிங்கான ப்ரைமர் போகிறதுக்கு முன்னாடி இபாக்சி ப்ரைமர் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரஸ்ட் ப்ரிவென்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இதோட மெயின் பர்பஸ். ஸோ இந்த எபாக்சி ப்ரைமர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு 2K காம்பவுண்ட். நார்மலாக பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான பெயிண்ட்ஸ் வரும். அதாவது 2Kன்றது வந்து அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ரெண்டு காம்பவுண்டை மிக்ஸ் பண்ணணும். அதாவது ஒரு பேஸ் இருக்கும், அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்னர் வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தின்னர் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட மிக்சிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:1 ரேஷியோ. ஸோ 4 பார்ட்டில் பேஸ் ஊற்றணும், ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட்னர், அப்புறம் ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா தின்னர் ஊற்றணும். ஸோ ஃபைனலாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கன்னில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயினர் வச்சு ஊற்றணும். ஸோ ப்ரைமர் பெயிண்ட் எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா லைட்டான கோட்ஸாக வந்து ரெண்டு கோட் அப்ளை பண்ணால் போதும். ஒரே கோட்டில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணோம், அது திக்காக இருக்கணுன்ற மாதிரி பெயிண்ட் பண்ணக்கூடாது. லைட் கோட்ஸாக வந்து ரெண்டு கோட் கவர் பண்ணோம். நீங்கள் எந்த பார்ட்டில் பெயிண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பார்ட் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கணும், அதே மாதிரி ட்ரையாக இருக்கணும், வெட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபைனலாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை வந்து நீங்கள் டேக் கிளாத் வச்சு தொடச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எபாக்சி ப்ரைமர் ரெண்டு கோட்டை அடித்தப்புறம் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஓவர் நைட் வந்து ட்ரை பண்ண டைம் கொடுங்க. ஸோ அடுத்த நாள் வந்து 400 கிரிட் சாண்ட் பேப்பரை வச்சு ஃபுல்லாக வந்து தேய்க்கணும். லைட்டாக தான் தேய்க்கணும், அந்த இந்த பெயிண்ட் பண்ண சர்ஃபேஸில் இந்த ஸ்மூத்னஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி லைட்டாக தேய்க்கணும். ஓவராக தேய்ச்சிங்கன்னா ப்ரைமரும் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2K ப்ரைமர் மறுபடியும் நான் பெயிண்ட் பண்ணுறேன். இது வந்து பெயிண்டிங்க்கு வரக்கூடிய ப்ரைமர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 4:1 ரேஷியோவில் தான் மிக்ஸ் பண்ணுறேன். 4 பார்ட் பேஸ், ஒரு பார்ட் ஹார்ட்னர், அப்புறம் ஒரு பார்ட் வந்து தின்னர். ஸோ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்னில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்னோட செட்டிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து ஃபைனலாக டியூன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். We'll be right back.
எபாக்சி ப்ரைமர் மாதிரியே இந்த ப்ரைமரும் பார்த்திங்கன்னா ரெண்டு கோட் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ரைங் டைம் கொடுத்துட்டு 600 கிரிட் சாண்ட் பேப்பர் வச்சு வெட் சாண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக டேக் கிளாத் வச்சு தொடச்சிட்டு இப்போ வந்து பிளாக் பெயிண்ட் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளாக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு கோட் தான் அடிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட் கோட்ஸில் ரெண்டு கோட்டு, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பெயிண்டிங்கில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளுக்கான சேஃப்டி கியர் ரொம்ப முக்கியம். மறக்காமல் வந்து ரெஸ்பிரேட்டர் போட்டுருக்கணும், இல்லைனா வந்து ஒரு லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லங்ஸ் வந்து பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கம்பல்சரி ரெஸ்பிரேட்டர் போட்டு தான் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ஃபுல்லி கவர்டு கிளாத் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டர். ஸோ கொஞ்சம் ட்ரை ஆன அப்புறம் மறுபடியும் ஃப்ரேமை திருப்பிட்டு இந்த பாட்டம் சைடு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ பிளாக் வந்து ரெண்டு கோட் பெயிண்ட் பண்ண அப்புறம் இந்த லுக் தான் உங்களுக்கு இருக்கும். ஷைனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமமாக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கிளியர் அடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த க்ளாஸி லுக் வரும். நீங்கள் எத்தனை கோட்ஸ் வந்து கிளியர் அடிக்கிறீங்களோ அது வந்து அந்தளவுக்கு க்ளாஸியாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா 2-3 கோட் வரையும் தான் அடிக்கணும், அதுக்காக வந்து நீங்கள் 4 கோட் 5 கோட்லாம் அடிக்கக்கூடாது. ஸோ அது வேறு வேறு இஷ்யூஸும் வரும். ஸோ கிளியராக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணலாம். பிளாக்குக்கும் கிளியர் அடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா வெட் சாண்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படியே வந்து நீங்கள் அதுக்கு ட்ரைங் டைம் மட்டும் கொடுத்துட்டு டைரெக்டாக வந்து கிளியர் பெயிண்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் கோட் அடிக்க போகிறேன். ஸோ ஃபைனலாக 2 கோட் கிளியர் அடித்த அப்புறம் இந்த க்ளாஸி லுக்கு உங்களுக்கு இருக்கும். இன்னும் கொஞ்சம் க்ளாஸியாக லுக் வேணும்னா நீங்கள் வந்து 1 கோட் கிளியர் கூட அடிக்கலாம். இது ஃப்ரேமோட காம்பனன்ஸ்ன்றதுனால எனக்கு லுக் வந்து இந்த அளவுக்கு போதுமானது தான். ஸோ அதனால் 2 கோட்டோட நான் பெயிண்டிங்கை முடிச்சிட்டேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட நிறை குறை எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் ஒர்த்தாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.